என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜூன் மாதத்திலையும் முதலாம் நாள் டிவைன் வாக்குத்தத்த மற்றும் ஆராதனை பகுதிக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த முதலாவது ஆறாவது மாதம் முதலாவது நாள் கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். பின்பதாக உங்களுக்கென்ற ஒரு வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் விசுவாசத்தோடு கூட முதலாவது கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான சூழ்நிலையிலும் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கைகளை கட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தலாம். ஐந்து மாதமும் தேவன் நம்மளை நடத்தி வந்த அன்பை நினைத்து, ஐந்து மாதமும் தேவன் நம்மளை நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து, ஐந்து மாதமும் நம்ம வேலையில நம்ம குடும்பத்துல ஊழியத்துல தேவன் நம்மளை அற்புதமாய் நடத்தி வந்த அந்த அன்பை நினைத்து நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன்னாக்கும் அவை திருப்தி செய்வார், உங்கள் ஆக்கும் அவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். அவர் துதி போரை கைவிட மாட்டார், அவர் துதி போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை கரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சேர்ந்து சொல்ல, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். அவர் துதி போரை கைவிட மாட்டார், அவர் துதி போரை கைவிட மாட்டார். முகத்தடி விரலீட்டை போக்கி இவச்சொல்லை நடுவில் நின்று நீக்கி கிருபை நாள் உங்களை இந்த ஜூன் மாதம் உயர்த்த போகிறார். உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல யாரெல்லாம் உங்களை விரல் நீட்டி உங்களை குறை பேசினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை உயர்த்த போகிறார். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் எல்லாரும் ஏகோபித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். முகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி, முகத்தடி விரல் நீட்டை போக்கி சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபையின் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபையின் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். அவர் துதி போரை கைவிட மாட்டார், அவர் துதி போரை கைவிட மாட்டார். ஆராதி போரை கைவிட மாட்டார், உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். அல்லேலூயா, சத்தமா சொல்லலாம் ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை, அவர் சொல்லி நடக்காதது ஏது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சார், எனக்கு ஐந்து மாதம் ஆகியும் வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல, என் குடும்பத்தில் இன்னும் வாக்குத்தத்தின் நிறைவேறுதலை நான் பார்க்கவில்லை, என் ஊழியத்தில் வாக்குத்தத்தின் நிறைவேறுதலை நான் பார்க்கவில்லை. அவர் எனக்கு குறித்து அநேக காரியங்களை என்னை குறித்து சொல்லியிருக்கிறார், ஆனால் ஒரு வாக்குத்தத்தம் கூட, ஒரு வார்த்தை கூட மாம்சமாய் மாறவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் கூட, ஐந்து மாதமும் ஒன்றும் நடக்கலை பிரதர், ஐந்து மாதமும் ஒன்றும் நடக்கலை
என்று சொல்லி நீங்க சோர்ந்து அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் உங்களுக்கு ஒன்று சொன்னால் அவர் உங்களுக்கு நூறாய் ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மறுபடியும் இந்த வார்த்தைகளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவர் சொல்லி நடக்காதது ஏது? சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சாமுவேலுக்கு சொன்ன வார்த்தை ஒன்றையாகிலும் தரையில் விழவில்லை. இன்றைக்கு இந்த ஆறாவது மாதத்துல ஐந்து மாதம் உங்களுக்கு தேவன் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆறாவது மாதம் உன்னுடைய வாக்கு தத்தம் தரையில விழாது. உன் வாக்கு தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை கொண்டு வருகிறதை இந்த ஆறாவது மாதத்துல உன் கண்கள் பார்க்கும். ஏனென்றால் யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அநேக காரியங்களை இழந்திருக்கிற சகோதரி, உங்க ஊழியத்துல அநேக ஆத்துமாக்களை இழந்திருக்கிற தேவனுடைய மனுஷனே, உங்கள் குடும்பத்துல அநேக அன்பு உறவுகளை இழந்திருக்கிற அன்பு சகோதரனே, இன்னும் உன்னுடைய தேவன் மரிக்கவில்லை. அவர் மரித்தார் உனக்காக, ஆனால் மறுபடி உயிரோடு எழுந்திருக்கிறார். யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் மீட்டு உன்னுடைய கையில கொடுக்கிற இந்த ஆறாவது மாதத்துல உன் மனம் தொடர்ந்து துதிக்கட்டும், உன்னுடைய இருதயம் கலிகுரட்டும். எல்லாவற்றையும் இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! சந்தோஷமாய் அவர் சொல்லி நடக்காததேது? அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது? அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொல்லலாம், தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடிரு. உங்க இருதயத்துல கை வைத்து தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். அவர் துதி போரை கைவிட மாட்டார், அவர் துதி போரை கைவிட மாட்டார். குடும்பங்களை கைவிட மாட்டார், உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை ஆராதனை வேளையில? ஒருவேளை சோர்ந்து போய் கூட பலவீனமான ஒரு ஆவியோடு கூட நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், சோர்ந்து போயிருக்கிறாயா? இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பிரயாணம் வெகு தூரமாய் பரவ போகிறது. உன் மதில்களை எடுப்பிக்கிற நாள் வருகிறது. கர்த்தர் உங்கள் பிரயாணத்தை வெகு தூரமாய், உங்கள் ஊழியம் வெகு தூரமாய், உங்களுடைய ஆசீர்வாதம் வெகு தூரமாய், கர்த்தர் உங்களை இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் இன்னொரு ஒரு ஆசீர்வாதமான பகுதிக்கு இந்த ஆறாவது மாதத்தில் கொண்டு வருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். சோ இன்னொரு பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி அப்பாவை மகிமைப்படுத்தலாம். இன்னொரு ஒரு பாடல், மேகம் போன்ற சாட்சிகளே, என் முன் சென்ற தூதர்களே, அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு முன்பதாக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை சுற்றி நிறைய பிரச்சனை, பாடு, போராட்ட, நிந்தை, நெருக்கமா இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நாம் இந்த மாதத்துல ஓட போகிறோம். இந்த மாதம் கர்த்தர் நம்ம தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற மாதமா இருக்க போகிறது. சோ நம்ம சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மேகம் போன்ற சாட்சிகளை, எம்மை முன் சென்ற சுற்றர்களை, பரலோகத்தின் வீதிகளில் எங்கள் ஓட்டத்தை காண்பவரே, சாத்தானின் சதிகள் வளைக்கும் போது, இந்த உலகம் என்னை மயக்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய சாட்சியை நினைவு கூறுவோம், சிலுவையின் அன்பை நினைவு கூறுவோம், தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுவோம், சோர்ந்து போகிற எங்களை பலப்படுத்தி ஓட பண்ணுகிற வார்த்தையை நினைவு கூறுவோம். மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சூக்கங்களே, பரலோகத்தின் வீதிகளில் எங்கள் ஓட்டத்தை காண்பவரே. சொல்லுங்க, மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சூற்றுகளே, பரலோகத்தின் வீதிகளில் எங்கள் ஓட்டத்தை காண்பவரே. இவ்வுலகின்னை மயக்கையிலே
சாத்தானின் சதிகள் வனைக்கையிலே இவ்வுலகென்னை மயக்கையிலே சாத்தானின் சதிகள் வனைக்கையிலே உந்தன் சாட்சியை நினைத்திடுவேன் சிலுவையின் அன்பை தொடர்ந்திடுவேன் சிலுவையின் சாட்சியை நினைத்திடுவேன் சிலுவையின் அன்பை தொடர்ந்திடுவேன் அக்கினி உள்ளே வேகவில்லை தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை கடும் புயல் அடித்தும் அசையவில்லை உன்னத தேவனின் சீஷர்களே சொல்லுங்க அக்கினி உள்ளே வேகவில்லை தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை கடும் புயல் அடித்தும் அசையவில்லை உன்னத தேவனின் சீஷர்களே சுழல்காற்றின் எலியாவே இசபேலை வென்றவனே பாகாலை வெட்கப்படுத்தி சவாலை வென்றவனே கர்மேல் மேலக்கினியை இறக்கி கர்த்தர தேவன் என்று முழங்கி இவ்வுலகே பின்மாறினாலும் தேவனுக்காக நின்றவனே அக்கினி உள்ளே வேகவில்லை தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை கடும்புயல் அடித்தும் அசையவில்லை உன்னத தேவனின் சீஷர்களே அக்கினி உள்ளே வேகவில்லை தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை கடும்புயல் அடித்தும் அசையவில்லை உன்னத தேவனின் சீஷர்களே அல்லேலூயா அக்கினி உள்ளே வேகவில்லை தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை கடும் புயல் அடித்தும் அசைக்கப்படுவதில்லை உன்னதமானவரின் சீஷராய் நாம் இருக்கிறதுனால சார் உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தது உங்க ஊழியத்துல எத்தனை பாடுகள் வந்தது உங்க குடும்பத்தின் படகை அசைக்கும்படி காற்று எவ்வளவு வேகமாய் வீசினது கடல் எவ்வளவாய் கொந்தளித்தது ஆனாலும் உங்களை ஆண்டவர் நிற்க வைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் உன்னதமானவருடைய சீஷர்கள் இந்த படகுல பேதுரு மூழ்க கூடாது இந்த படகுல யோவான் மூழ்க கூடாது காரணம் இவர்களை கொண்டு நான் நிருபங்களை எழுதணும் இவர்களை கொண்டு வெளிப்பாடுகளை எழுதணும் இவர்களை கொண்டு ராஜ்யங்களை கட்டி எழுப்பணும் உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனை பாடு போராட்டத்துல அநேக தோல்விகள் நீங்கள் மூழ்காமல் உங்களை கை தூக்கி விட்டதற்கு காரணம் உங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை தேசத்தில் செய்வதற்காக உங்களை கொண்டு இந்த ஊழியத்தில் கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்வதற்காக உங்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரமாய் பெற்றுக் கொள்ளும்படிக்கு இவ்வளவு தோல்வியில் தோல்வியின் மத்தியிலும் இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் உங்களை கர்த்தர் நிற்க வைத்தது தேவனுடைய கிருபையே அந்த கிருபையை நம்ம நினைத்து நம்ம உயர்த்த போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி கண்களை மூடி நாங்கள் நிற்பது நிர்மூல மகா திருப்பதும் தேவனுடைய கிருபை ஒன்றுமில்லா நேரத்தில் எங்களை தூக்கி உயர்த்தினது தேவனுடைய கிருபை அந்த கிருபையை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அவர்களும் முறிந்து விழுந்தார்கள் நாங்களும் நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தரை உயர்த்துகிற தேவ ஜனமே இந்த ஆறாவது மாதத்துல உன்னுடைய சத்ரு முறிந்து விழுவான் உன்னுடைய பலவீனம் முறிந்து விழும் உன்னுடைய எதிராளி முதுகு முறிந்து விழுவான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் முறிந்து விழும் கர்த்தரோ உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் உங்கள் ஊழியம் நிமிரக்கூடிய காலம் உங்கள் தரிசனம் நிமிரக்கூடிய காலம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலம் கண்களை மூடி கிருபையை உயர்த்துவோ நினைத்து நம்ம உயர்த்த போகிறோம் உடைக்கப்பட்ட நேரத்தில் உங்களுடைய கிருபைகளை தாங்கினது ஆண்டவரே சோர்ந்து போன நேரத்தில் உங்களுடைய கிருபைகளை தாங்கினது ஆண்டவரே வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாத என்று நாங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது உங்க கிருபைகளை தாங்கினது ஆண்டவரே அப்ரகாமுக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சு ஆனா இன்னும் நிறைவேறலன்னு அப்ரகாம் சோர்ந்து கூடாரத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் கூடாரத்தை விட்டு வெளியே வாப்பா நட்சத்திரத்தை பாரு மணலை பாரு அடையாளமான உன்னை பயன்படுத்துவேன் உன்னை நான் சந்ததிகளை பெருக பண்ணுவேன் ஒருவேளை வீட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள தனிமையா நீங்க அழுது கொண்டு இருக்கலாம் இன்னும் என் வாக்குத்தத்தம் நிறைவேறல இன்னும் என்னுடைய தரிசனம் நிறைவேறல இன்னும் என்னுடைய கடன் பிரச்சனை மாறல என் அன்பு சகோதரி
நான் கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆபிரகாம தேவன் கூடாரத்துக்கு வெளியே கொண்டு வந்து அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து பலப்படுத்தினது போல இந்த மாதத்தில் அநேக வெளிப்பாடுகளை உனக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க போகிறார். கண்களை மூடி, கண்களை மூடி, கிருபையை உயர்த்தலாம். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கையில ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கையில் ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சொல்லுங்க அந்த கிருபையை. கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரம், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் சந்தோஷமாய் என்னை உருவாக்கின கிருபையே. அந்த கிருபை இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். சொல்லுங்க, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. சபையாராய் சேர்ந்து கிருபையே. அன்பு சகோதரி, அன்பு தேவ மனுஷனே, அந்த கிருபை உங்களை விட்டு மாறவில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இந்த ஆறாவது மாதத்துல கர்த்த சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும். அந்த கிருபை உங்களை உயர்த்த போது, அந்த கிருபை உங்களை பலப்படுத்த போகிறது, அந்த கிருபை உங்களை மேன்மைப்படுத்த போகிறது. அந்த கிருபையை எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து உயர்த்துவோம். சொல்லுங்க அப்பாவ பார்த்து, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நாங்கள் முடிந்தளவுமே ஆராதித்தோம், முடிந்தளவுமே உயர்த்தினோம், முடிந்தளவுமே கனப்படுத்தினோம். இந்த ஆறாவது மாதத்தில் இந்த டிவைன் ப்ராமிஸ் மெசேஜ் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த டிவைன் மினிஸ்ட்ரி மூலமாக எங்களை நீர் சந்திக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த டிவைன் மினிஸ்ட்ரி மூலமாக எங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த டிவைன் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த முதலாவது மாதத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேச போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். டிவைன் வாக்குத்தத்தை செய்திக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதம் ஆறாவது மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அப்படி தானே நீங்கள் யோசிக்கிறீங்க? சார், ஐந்து மாதமும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தார். எனக்கு ஐந்து மாதமும் அநேக தீர்க்க தரிசனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே மாறலை, ஒன்றுமே நடக்கலை, என் பிரச்சனை மாறலை, என் நிந்தை மாறலை. என் வாழ்க்கையில் எப்போ இந்த மாதத்திலேயே எனக்கு ஒரு உயர்வு வருமா அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க.
ஆண்டவரும் உங்கள் இருதயத்தின் நினைவை அறிந்து இந்த மாதத்தில் விசேஷ விதமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய ஒரு வாக்குத்தத்தை செய்திக்கு முன்பதாக 5 மாதமும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படி தான் மோசே தேவனிடத்தில் முறையிட்டான். யாத்திராகமம் 5 அதிகாரம் அதில் 23 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நான் உமது நாமத்துக்கொண்டு பார்வனிடத்தில் பேசும்படி பிரவேசித்த நாள் முதற்கொண்டு அவன் இந்த ஜனத்தை உபத்திரவப்படுத்துகிறான், இன்னும் நீர் இந்த ஜனத்தை விடுதலையாக்கவில்லையே. 5 அதிகாரம் யாத்திராகமம் 5 அதிகாரம் கடைசி வசனத்தில் மோசே ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறான், நான் பார்வோனிடத்தில் உம்முடைய நாமத்தை கொண்டு பேசும்படி பிரவேசித்த நாள் முதற்கொண்டு அவன் இந்த ஜனத்தை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்துட்டான். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் ஊழியம் செய்ய தொடங்கின நாள் முதற்கொண்டு எனக்கு பாடு சார், நான் ஊழியம் செய்ய தொடங்கின நாள் முதற்கொண்டு என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை, நான் ஜெபிக்க ஒழுங்காக நான் ஜெபிக்க என அர்ப்பணித்த முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம், நான் என்னுடைய வேலையில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று வாக்குத்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி நான் வேலையில் உண்மையாக இருக்கும்பொழுது என்னுடைய வேலையில் எனக்கு ஒரு நெருக்கடி, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு நெருக்கடி, என் வாழ்க்கையில் பிரச்சனை மாறலை, பாடு மாறலை, நிந்தை மாறலை, நான் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கும் பொழுது, நான் தேவனுக்காக அர்ப்பணித்த பொழுது, நான் தரிசனத்துக்கு நேராக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பொழுது இன்னும் பிரச்சனை கூடுகிறது, போராட்டம் கூடுகிறது, நிந்தை கூடுகிறது, அவமானம் கூடுகிறது. நான் உம்முடைய நாமத்தை கொண்டு இந்த உலகத்தில் பார்வோனுக்கு முன்பதாக ஊழியம் செய்ய தொடங்கின நான் முதற்கொண்டு அவன் என்னையும் என் குடும்பத்தையும் என் தனிப்பட்ட வாழ்க்கையும் உபத்திரவப்படுத்துகிறான், இன்னும் நீர் எங்களை விடுதலையாக்கவில்லை என்று சொல்லி. ஒருவேளை இந்த 5 மாதத்தில் கடைசி நாட்களில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் 6 மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 6 அதிகாரம் அதில் 7 வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எகிப்தின் சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா. இந்த 6 மாதத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, 5 மாதம் ஒன்றும் நடக்கவில்லை என்று 5 அதிகாரத்தில் மோசே கடைசி வசனத்தில் முறையிட்டது போல 5 மாதம் கடைசி நாட்களில் நீங்க முறையிட்டிருக்கலாம், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை மாறவில்லை, கடன் பிரச்சனை மாறவில்லை, ஊழியத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல, மேன்மையை பார்க்க முடியல, தரிசனத்தை பார்க்க முடியல, என் வேலையில உயர்வை பார்க்க முடியல, என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தை பார்க்க முடியல, ஆனாலும் நான் உமக்காக ஊழியம் செய்ய தொடங்கின நாள் முதற்கொண்டு சத்ரு என்னை நெருக்க ஆரம்பிக்கிறான், சத்ரு என்னை ஒடுக்க ஆரம்பிக்கிறான், எப்போது எனக்கு மாற்றம் வரும் என்று நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 6 மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எகிப்தின் சுமைகளில் இருந்து விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா. எபிரேய பதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஷனட்டோவா. ஷனட்டோவா அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை சொந்த வீட்டுக்கு நிலையான இடத்துக்கு கொண்டு வர பெயர் தான் ஷனட்டோவா. சார், என்னுடைய சர்ச்சில் வெறும் 50 ஆத்துமா தான் இருக்கு, என்னுடைய ஊழியத்தில் ஒரு மாற்றமே வரல, நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் சபையை பார்த்து சொல்லுகிறார், ஷனட்டோவா, 50 ஆத்துமா வைத்திருக்கிற என்னை தேவன் 500 ஆத்துமாக்குள் உள்ள ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுக்க போகிறார். ஆமே சொல்லுங்க. என்னுடைய வருமானம் வெறும் 10,000-15,000 தான் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியும் நீங்க யோசிக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஷனட்டோவா உங்களுடைய வருமானங்களை ஆயிரம் மடங்கு உங்கள் வருமானங்களை பெருக்க பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் டாக்டர் சொல்றாங்க நீங்க கடைசி வர மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும், மாத்திரையை நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் கூடிரும், மருத்துவர்களுடைய அறிக்கையை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார
40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்த பொழுது மோசேயை ஆண்டவர் சொல்கிறார், பார்வோனிடத்தில் போய் பேசு, நாங்கள் ஆராதிக்கும்படி எங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோனிடத்தில் போய் பேசு என்று சொல்லி மோசேயை ஆண்டவர் அனுப்பிவிட்ட போது பார்வோன் சொல்கிறான், நான் உங்களை விடுவிக்க முடியாது. ஆகா, இவர்கள் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள், கர்த்தரை தேட ஆரம்பித்து விட்டார்கள். பிசாசு இப்போ உங்களை பார்த்து நினைப்பான், இவர்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்திருக்காங்க, இவர்கள் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க, இவர்கள் தேவனுக்காக பிரகாசிக்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு பிரச்சனையை கூட்டணும், போராட்டத்தை கூட்டணும், நிந்தைய கூட்டணும், அவமானத்தை கூட்டணும், சத்துரு திட்டமிட்டு இருக்கலாம். ஏன்னா ஆறாவது மாதத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், சனட்டோவா, ஒரே நாள் இரவில் ஓ 600,000 புருஷர்களை, 25,000,000 ஜனங்களை ஒரே நாள் இரவில் இரவில் தேவன் விடுவித்தது போல, வெள்ளியோடும் பொன்னோடும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினது போல, இந்த ஆறாவது மாதத்தில் கர்த்தர் உங்களை நிந்தை, அவமான, போராட்டம், பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி, தரித்திரம், இப்படிப்பட்ட உலகத்தின் பார்வோனின் வல்லமையிலிருந்து கர்த்தர் உங்களை புறப்பட பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சனட்டோவா உண்டு பண்ணுவார்.
லேவியராகமம் 26 அதிகாரத்தில் அதுல 13 வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எகிப்து தேசத்திற்கு அடிமைகளாய் இராதபடி அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி அவர்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நான் அல்லவா என்று தேவன் வைராக்கியம் பாராட்டுகிறார். எகிப்துனா என்ன சார்? உலகம். யோசுவா 5:9 வசனத்துல ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், எகிப்து நிந்தை உன்னில் இராதபடி அந்த கல்லை நான் புரட்டி போட்டேன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில உலகத்தில் அநேக நிந்தை என அனுபவிக்கிறேன், ஊழியத்தில் அநேக நிந்தை என அனுபவிக்கிறேன். என்ன, என்னுடைய ஊழியர்கள் என்னை கைவிட்டார்கள், என்னுடைய ஸ்தாபனம் என்னை கைவிட்டது, என்னுடைய குடும்பம் என்னை கைவிட்டது, எனக்கு கிருபைகள் இருந்தும் என் கிருபைகளை அங்கீகரிக்காமல் என்னுடைய ஊழிய தலைவர்கள் என்னை புறக்கணித்தார்கள். ஊழிய தலைவர்கள் தான் புறக்கணித்தார்கள். ஊழியத்தை கிருபைகளின் அழைப்பை கொடுத்து உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை புறக்கணிக்கவில்லை. இந்த மாதத்திலே சவுலுக்கு முன்பதாய் ஊழியத்தில் அனுபவம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற, வேத அறிவை பெற்ற அநேக தலைவர்களுக்கு முன்பதாய் தாவீதே உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படி கர்த்தர் உனக்கு ஒரு சனட்டோவா உண்டு பண்ணுவார். பார்க்கும்படி சவுலால் செய்ய முடியாதது, வேத அறிஞர்களால் செய்ய முடியாதது, அநேக ஜாம்பவான்களால் செய்ய முடியாதது, தேசத்தின் தலைவர்களால் ஊழியத்தில் பிரசித்தப்பட்ட தலைவர்களால் செய்ய முடியாததை சிறுமையும் அற்புமுமா எண்ணப்பட்ட தாவீதே உன்னை கொண்டுதான் கோலியாத்தை முறியடிப்பார், உன்னை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புதலை தேசத்தில் கட்டளையிடுவார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? மொர்தெக்காய் ராஜாவுக்கு ஊழியம் செஞ்சான், ராஜாவுடைய ஜீவனை காப்பாற்றினான். 5 வர மொர்தெக்காய்க்கு ஒண்ணுமே நடக்கல. நீங்களும் அப்படிதான் யோசிக்கிறீங்க, இந்த வருஷம் நான் நல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறேன், நான் 10 நல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிட்டேன், 5 எங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கல. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நிம்மர பண்ணுவேன், உன்னை கனப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். ஆனா 5 ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? ராஜாக்கு ஒரு நாள் நித்திரை வராமல் எஸ்தர் 6 அவர் உள்ளாவி கொண்டிருக்கும் பொழுது தூக்கம் வராததினால் நாளாகம புஸ்தகத்தை அவர்களுடைய பணிவிடைக்காரர்களை வாசிக்க சொன்னார். அந்த நாளாகம புஸ்தகத்தில் மொர்தெக்காய் ராஜாவுக்காக செய்த ஊழியங்களை அங்கே எழுதப்பட்டிருந்தது. உடனே ராஜா கேட்கிறார் வேலைக்காரரை பார்த்து, என்னுடைய ஜீவனை காப்பாற்றின இந்த மொர்தெக்காய்க்கு ஏதாவது கணம் மேன்மை செய்யப்பட்டதா என்று சொல்லி பணிவிடைக்காரர்களை பார்த்து சொன்ன உடனே ராஜாவாய் பார்த்து அந்த பணிவிடைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றும் செய்யப்படவில்லை. உடனே ராஜா பார்க்கிறார், மொர்தெக்காயை நான் மேன்மைப்படுத்த போகிறேன், மொர்தெக்காயை நான் உயர்த்த போகிறேன். இதை கேட்ட ஆமான் தன் தலையில் முக்காடிட்டு கொண்டு அவன் தீவிரமாய் தன் வீட்டிற்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் இந்த 6 இந்த 1 உங்களை பார்த்து சொல்லுகிறார், மொர்தெக்காயே நீ ராஜாவுடைய ஜீவனை காப்பாற்றினவன், நீ ராஜாவுக்காய் ஊழியம் செய்தவன், நீ ராஜாவுக்காக அநேக பிரயாசப்பட்டவன், நீ ராஜாவுக்காக அநேக அடிகள் பட்டவன், நீ ராஜாவுக்காக கடினமாய் உழைத்தவன், உன்னுடைய ஊழிய உன்னுடைய பிரயாசத்தை ராஜா அங்கீகாரம் பண்ணக்கூடிய மாதம் வந்திருக்கிறது. நீங்க நினைக்கலாம், நான் ராஜாவுக்கு ஜீவனை காப்பாற்றினேன், ஆனால் எந்த ஒரு மேன்மையும் எனக்கு கிடைக்கல, எந்த ஒரு உயர்வும் கிடைக்கல. இந்த 6 தூதன்மார்கள் உங்களுடைய புஸ்தக சுருளை பிதாவுக்கு முன்பதாக வாசிக்கிறாங்க. ஆஹா, என் தேவ பிள்ளைக்கு எதுவும் செய்யப்பட்டதா என்று பிதா தூதன்மார்களை பார்த்து கேட்பார். என் தேவ பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை, உம்முடைய ஊழியர்களுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை, உம்முடைய பிள்ளைக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. அவன் தேசத்துக்காக ஜபம் பண்ணியிருக்கிறான், அவன் பட்டணத்துக்காக ஜபம் பண்ணியிருக்கிறான், அவன் தேசத்துக்காக என் நிமித்தம் சுவிசேஷம் சொல்லுகிறான், அவன் எனக்காக இரவும் பிரயாசப்படுகிறான், அவனுக்கு இன்னும் ஒன்றும் செய்யப்படவில்லையா என்று பிதா அறிந்து இந்த 6 ஆமானுக்கு முன்பதாக சத்ருவுக்கு முன்பதாக கனம் மேன்மை ஐஸ்வர்யத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் எஸ்தருக்கும் மொர்தெக்காய்க்கும் ஒரு சனட்டோவாவை கொடுத்தது போல இந்த 6 அநேக தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ தீர்க்க தரிசி, அன்பு சுவிசேஷகனே, அன்பு போதகரே, கர்த்தர் உங்களை உங்கள் தேசத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்களுடைய பகுதியில், உங்கள் குடும்பத்தில் தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றார், இன்னும் விடுதலை ஆகல நீ நினைக்கிறாயா, இன்னும் பிரச்சனை மாறலன்னு நினைக்கிறியா, இந்த 6 நான் எகிப்து
எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணுவேன், அவன் நுகத்தடியை முறிப்பேன், உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஷனட்டோவா, நிலையில்லாத இடத்திலிருந்து நிலையான இடத்துக்கு உங்களை கொண்டு செல்வார். ஐயா, நான் சைக்கிள் வைத்து தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு டூ வீலர் கிடைத்தா நல்லா இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஷனட்டோவா. அப்ப சைக்கிள் இருக்கிற உங்களை ஷிப்ட் நகர்த்த போகிறார், டூ வீலர் கொடுக்க போகிறார். நிறைய டிராவல் பண்றேன், பஸ்ல போய் போய் எனக்கு பேக் பெயின் வருது, ஒரு வாகனம் ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும் சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், ஷனட்டோவா, நல்ல காரை உங்களுக்கு கொடுத்து தேசம் முழுவதும் நீங்க விடுதலையோடு ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வாடகத்தில் நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு சொந்த இடம் இல்லை நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதானே? இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், ஷனட்டோவா, உங்களுக்கு சொந்த இடத்தை கொடுத்து கர்த்தர் உங்கள் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போகிறார். என் வாழ்க்கையில என் பிள்ளைக்கு திருமணமே நடக்கலையா, எவ்வளவோ வர நான் தேடி பார்க்கிறேன், எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு போயிடறாங்க, எனக்கு ஒரு சோர்வுன்னு சொல்லி எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஷனட்டோவா. இந்த சனட்டோவாக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை சந்திக்கிறதுக்கு பெயர் தான் சனட்டோவா. திருமணம் இன்னும் ஆகலை, 30 வயசு ஆயிட்டு, பிள்ளைக்கு 29 வயசு ஆயிட்டு, எவ்வளவோ வரன் பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலையா? எனக்கு சம்பாதித்து வச்சதெல்லாம் வீணா போயிட்டு, எனக்கு திருமணம் நடத்துவதற்கு என்னுடைய கையில் ஒன்று இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஷனட்டோவா, உங்கள் பிள்ளைகள் உங்கள் மணவாளனை சந்திக்க போகிறார்கள், உங்கள் மணவாளன்கள் உங்கள் பிள்ளைகளுடைய உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் மணவாட்டிகளை சந்திக்க போகிறார்கள். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஷனட்டோவா. நல்ல கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். என் அன்பு தகப்பனே, இந்த ஜூன் மாதத்திலையும் முதலாம் நாள் இந்த அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருந்த பொழுது எங்களை பார்த்து நீர் ஒரு வார்த்தையை சொன்னீர், ஷனட்டோவா, நாங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாகும் உள்ள அதிகமாகும்படிக்கு ஒரு இடத்திற்கு நீர் கொண்டு செல்ல போகிறேன், எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு செல்லும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறேன், ஷனட்டோவா, 430 வருஷம் நிமிர முடியாமல் இருந்த ஜனங்களை ஒரே நாள் இரவில் நிமிர்ந்து நடக்க பண்ணினது போல 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஒரு உயர்வும் பார்க்க முடியவில்லை என்று நினைக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்தில் அந்த மொர்தெக்காயை 6ஆம் அதிகாரத்தில் எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் மொர்தெக்காய ராஜா உயர்த்தினது போல இந்த 6வது மாதம் கர்த்தர் மொர்தெக்காயா இருக்கிற உங்களை மேன்மைப்படுத்துகிற மாதம் வருகிறது. நல்ல கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். பிதாவே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே இந்த பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஷனட்டோவா உண்டாகட்டும், ஒரு பெரிய நகர்வு உண்டாகட்டும், ஷிஃப்ட் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஷனட்டோவா உண்டாவதாக, ஆமென்.